ஓகே பா, ஹேலோ அரியன்ஸ், டே கிளாஸ் வந்து ஹேலோ அல்கேன்ஸ், ஹேலோ அரியன்ஸில் ஹேலோ அரியன்ஸ். ஹேலோ அரியன்ஸ், ஓகே ஓகேம்மா, லிசன், நம்ம ஹேலோ அல்கேன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம், ஹேலோ ஹேலோ அரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாரி, ஹேலோ அரியன்ஸ் இது. ஓகே கவுனி, ஹேலோ அரியன்ஸ்னா என்னன்னு கேட்டால், ஹேலோனா எக்ஸு, அரின்னா ஏஆர்மா, ஐ மீன் அரோமேட்டிக் காம்பவுண்ட் இல்லையா, இதுதான் ஹேலோ அரியன்ஸ், ஏஆர் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை நம்ம ஜென்ரலாக எப்படி ரைட் பண்ணு கேட்டாக்கா, ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக சொன்னால் இது என்னம்மா, இதுதான் ஹேலோ அரியன்ஸ். ஓகே, இது ஹேலோ, இது அரியன்ஸ். ஓகே, ஹேலோ அரியன்ஸ். ஓகே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இப்போ பென்சில் இந்த எக்ஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்குல்லப்பா, இது நியூக்ளியர் சப்ஸ்டிட்யூட்டா இல்ல சைட் செயின் சப்ஸ்டிட்யூட்டா சொல்லுவோம். நியூக்ளியர் சார். உட்கருள்ல வந்து நியூக்ளியர் சப்ஸ்டிட்யூட், ஏன்னா பென்சில் டைரக்டா அட்டாச் இருக்கு, பென்சில்ல டைரக்டா அட்டாச் இருக்கு, கரெக்டா? யா, ஓகேம்மா. நெக்ஸ்ட், இது நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்றேன், எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணனு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், காம்பவுண்ட் கண்டெய்னிங், காம்பவுண்டு கண்டெய்னிங் எஸ்பி த்ரீ கார்பன் எக்ஸ். ஓகேவா, காம்பவுண்ட் கண்டெய்னிங் எஸ்பி த்ரீ கார்பன் எக்ஸ். அப்படின்னா அர்த்தம், எக்ஸ் அட்டாச் கார்பன், என்ன கார்பனை மட்டும் இருக்கணும், எஸ்பி த்ரீயா மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா, எஸ்பி த்ரீயா மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா, இதில் டைப் ஃபர்ஸ்ட் ஒன், இதில் டைப் ஒன் கவனி, அல்லைலிக் ஹேலைடு, அல்லைலிக் ஹேலைடு. அப்போ அல்லைலிக் ஹேலைடு எப்படி சார் இருக்கும்னு கேட்டால் பாருங்க, இதுதான் அல்லைலிக் ஹேலைடு. அப்போ நம்ம இதில் எதை சார் நீங்கள் அல்லைலிக் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதை மட்டும்தான் அல்லைலிக் நம்ம சொல்கிறோம். புரியுதா? இப்போ நீங்கள் தெரியுதாம்மா, ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம இருக்குது அர்த்தம், சிஹெச் சிஹெச் டபுள் பாண்டு, இங்கேயும் சிஹெச் சிங்கிள் பாண்டு, சிஹெச் டு எக்ஸ். ஓகே, தென் இந்த இடத்துல என்ன ஹைபிரிடைசேஷன் கேட்டால், இந்த எக்ஸ் அட்டாச் கார்பன் இருக்குல்ல, இது என்ன ஹைபிரிடைசேஷனு, எஸ்பி த்ரீ. ஏன்னா அந்த கார்ப் அந்த கார்பனை சுற்றி என்ன இருக்கு, சிங்கிள் பாண்டு மட்டும்தான் இருக்கு, அதனால எஸ்பி த்ரீ கார்பன் சொல்கிறோம். நல்லா புரியுதா பாருங்க, அதெல்லாம் என்ன சொல்கிறோம், அலைலிக். அப்போ இந்த மாதிரி ஃபார்ம் பார்த்தாலும் அலைல் ஃபார்ம் சொல்ல தெரியும் உனக்கு, நம்ம அழகி உனக்கு தெரியும், எப்படி தெரியும்னாக்கா, இதை பார்த்தா நீங்கள் அலைலிக் சொல்லுவீங்க கரெக்டா, சிஹெச் டூ டபுள் பாண்டு, சிஹெச் டூ சிங்கிள் பாண்டு, சிஹெச் டூ பாண்டு, இந்த மாதிரி இருந்தால் அலைலிக் ஃபார்ம், அலிஃபாட்டிக்கல இந்த மாதிரி இருந்தாலும் அலைலிக் ஃபார்ம் தான்ப்பா, அலைலிக் ஃபார்ம். நெக்ஸ்ட், இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் இதுலயே பாருங்க, பென்சைலிக் ஃபார்ம். என்ன சொல்றேன், பென்சைலிக் ஹேலைடு, பென்சைலிக் ஹேலைடுன்னு சொல்றேன். ஓகே, அப்ப பென்சைலிக் ஹேலைட்னா என்ன மீனிங்மா? ஒரு பென்சின் கூட ஒரு CH2 ஆட் ஆயிருக்கும் சார், அது கூட ஹேலைட் இருக்கும். யா, குட், சிஹெச் டூ ஆட் ஆகணும், அதில் ஒரு எக்ஸ் இருக்கணும். இப்போ நமக்கு இதில் எது வரைக்கும் பென்சைல் கேட்டால், இது வரைக்கும் பென்சைல் ஃபார்ம், அதில் எக்ஸ் இருக்கல பென்சைல் ஹேலைடு. ஓகேவா, பென்சைல் ஹேலைடு. இப்போ பென்சைல்லே இது ப்ரைமரி, கரெக்டா, இது ப்ரைமரி ஹேலைடு. சப்போஸ், அப்போ செகண்டரி எது சார் கேட்டாக்கா, பென்சால் ஹேலைடு. என்ன சொல்லணும், பென்சால் ஹேலைடு, ஐ மீன் சிஹெச் எக்ஸ் டூ. ஸோ இது என்னது, பென்சால், இது செகண்டரி இல்லையா? சப்போஸ் டெஸ்டரின்னு கேட்டால், இதுலேயே டெஸ்டரி, அப்போ என்ன சொல்லலாம்,
பெஞ்ச். பென்சோ இல்லையா. அதில் எக்ஸ் த்ரீ இருக்கும், எக்ஸு த்ரீ த்ரீ இருக்கும், சாரி ஐ மீன் இப்படி கொடுக்கலாம்ல. ஒன் செகண்ட், எப்படின்னு சொன்னாக்கா இந்த சிஹெச் ஒரு ஆருக்கும் ஒரு எக்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே சி மட்டும்தான், இந்த ரெண்டு ஆறு இருக்கும் கூட, எப்படி நடக்கும், ரெண்டு ஆறுக்கும் ஒரு எக்ஸ் இருக்கும். புரியுதாப்பா? யா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பென்சலிக், செகண்ட் ஒன் அது பென்சால், தேர்ட் ஒன்று பென்சோ, பென்சோ பென்சோ. ஹாலைட்ஸ். பென்சோ ஹாலைட்ஸ் இல்லை ப்ரைமரி செகண்டரி டெஸ்ட் நம்ம கிளாஸ் விஷ் பண்ண தெரியணும். ஓகேவா? எஸ். இது ரெண்டும் தான் எஸ்பி த்ரீ காப்பன். இப்போ இதெல்லாமே பாருங்க, இதெல்லாம் எல்லாமே என்னது, எஸ்பி த்ரீ காப்பன் தான். இந்த காபனும் எஸ்பி த்ரீ காபன் தான், இந்த காபன் ஹேலஜன் அட்டாச் காம்பன் தான் நீங்கள் பார்க்கணும் இல்லையா. ஹேலஜன் அட்டாச் காம்பன் தான் பார்க்கணும். இந்த காபனும் எஸ்பி த்ரீ காபன், ஏன்னா சிங்கிள் பாண்ட் இருக்கு. இந்த ஹேலஜன் அட்டாச் காம்பனும் எஸ்பி த்ரீ எஸ்பி காபன் த்ரீ. தான். ஓகேவா? யா. நெக்ஸ்ட், காம்பவுண்ட் கண்டெய்னிங் செகண்ட் டைப் பா. செகண்ட் டைப் காம்பவுண்ட் கண்டெய்னிங் எஸ்பி டூ கார்பன் வித் எக்ஸ். இதுதான் செகண்ட் டைப் காம்பவுண்ட் கண்டெய்னிங் எஸ்பி டூ கார்பன் எக்ஸ். இதில் டூ டைப்ஸ் இருக்கு, இதில் டூ டைப்ஸ் இருக்கு. எப்படி நம்ம வந்து காம்பவுண்ட் கண்டெய்னிங் எஸ்பி த்ரீ கார்பன் எக்ஸில் டூ டைப்ஸ், ஒன்று அலைலிக் ஹாலைடு ஒன்று பென்சிலிக் ஹாலைடு பார்த்தோமோ, அதே மாதிரி காம்பவுண்ட் கண்டெய்னிங் எஸ்பி டூ கார்பன் எக்ஸ்ல என்ன இருக்கு, டூ டைப்ஸ் இருக்கு. அதில் ஒன்று தான் என்னென்னுக்கா, ஃபர்ஸ்ட் ஒன்று வினைலிக் ஹாலைடு. வினைலிக் ஹாலைடு, வினைல்னா நம்ம த்ரீ அலிஃபாட்டிக்கல. அதே மாதிரி நம்ம இங்க போடணும், எப்படி போறோம் பாருங்க, நான் இங்கேயே எக்ஸ் அடைஞ்சா, இது பேர் வினைல். இப்போ இதுல எது சார் வினைல்னு கேட்டா, இதுதான் வினைல் ஃபார்ம், இதுதான் வினைல் ஃபார்ம் சொல்றோம். இதுல இந்த வினைல் கார்பன் அட்டாச் இந்த காப்பு தான்மா, இந்த காப்பு தான், எஸ் இதுல சார், எக்ஸ் வந்து அட்டாச் இருக்கு. அப்ப இது என்ன ஹைபிரிடைசேஷன், எஸ்பி டூ. எஸ்பி டூ. அதுதான் நம்ம எஸ்பி டூ கார்பன் சொல்றோம், எஸ்பி டூ கார்பன். ஸோ நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் பார்த்தாக்கா அரைல் ஹேலைடு செகண்ட் டைப். இதுலேயே செகண்ட் டைப்பு அரைல் ஹேலைடு. அரைலாம் ஃபார்ம் தெரியலையம்மா, பென்சின் தான் நம்ம அரைல் சொல்வோம். பென்சின் தான் அரைல். இதில் ஒரு எக்ஸ் இருக்கணும், இதில் ஒரு எக்ஸ் இருக்கணும் இல்லையா. எஸ் இது அரைல் ஹேலைடு, இது வினைல் கிடையாதுமா, இது அரைல். நல்லா நான் போச்சுக்கணும். ஓகேவா? இந்த அரையல் கேலடி எதுக்கான எக்ஸாம் தான், எஸ்பி டூ காப்பன் தான். ஏ எங்கன்னாக்கா இந்த காப்பன் பார்க்கணும். அப்போ இந்த காப்பில் என்ன இருக்கு, டபுள் எஸ் பாண்ட் இருக்கு. அப்போ டபுள் பாண்ட் தான் எஸ்பி டூ கார்பன். ஓகே, அவ்வளோதான், வெரி சிம்பிள். காம்பவுண்ட் கண்டெய்னிங் எஸ்பி த்ரீ கார்பன், காம்பவுண்ட் கண்டெய்னிங் எஸ்பி டூ. எக்ஸ் அட்டாச் கார்பன் எஸ்பி த்ரீ பார்க்கணும், எக்ஸ் அட்டாச் கார்பன் எஸ்பி டூன்னு பார்க்கணும். அதில் எஸ்பி த்ரீனா த்ரீ டைப், டூ டைப்ஸ், ஒன்றுனாது அல்லலிக்கும் அண்டு பென்சலிக்கும் எஸ்பி த்ரீ கார்பனு. கார்பன் காம்பவுண்ட் கண்டெய்னிங் எஸ்பி டூ சொன்னாக்கா டூ டைப்ஸ், வினைலுக்கு ஒன்று அரைலுக்கு ஒன்று. வினைல்னாலும் எஸ்பி டூ தான் இருக்கும், அரைல்னாலும் எஸ்பி டூ தான் இருக்கும். அவ்வளோதான் கிளாஸிஃபிகேஷன்ப்பா. கிளியராக இருக்கா? எஸ். ஓகேம்மா, மறந்துடக்கூடாது, நான் வச்சுக்கோமா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹாலஜன் வந்து பென்சின் ரிங்கில் சப்ஸ்டிட்யூட் பொறுத்து அதை நம்ம எப்படி சொல்லணும்னு கேட்டால், இப்படி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எக்ஸ் வச்சுக்கோ பென்சில்ல, இது மோனோ ஹேலோ அரீன். என்ன சொல்லணும், மோனோ ஹேலோ அரீன். சப்போஸ் பென்சில்ல இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ்க்கு சொன்னா நான் சொல்வேன் டை ஹலோ ஆரஞ்ச். டை ஹேலோ அரீன். சப்போஸ் பென்சில்ல இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ், அப்ப த்ரீ ஹெக்ஸ் தான் சொல்லணும், ட்ரை ஹலோ ஆரஞ்ச். ஃபைவ் ஹேலோ அரேஞ்ச். ஓகேவா? ஒரே ஒரு எக்ஸ் தான் மூணு ஹேலோ அரேஞ்ச், ரெண்டு எக்ஸ் இருந்தா டை ஹேலோ அரேஞ்ச், மூணு எக்ஸ் இருந்தா ட்ரை ஹேலோ அரேஞ்ச். சரியப்பா? யா. இப்படி தான் கிளாஸ் ஃபிஷ் பண்ணுறோம். இப்போ இதை ஒவ்வொருத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்போ இங்கே ஒரே ஒரு பிஆர் மட்டும் இருக்கு. அப்படா நேம் நேம் என்ன சொல்லுவீங்க? ப்ரோமோ பென்சீன். ப்ரோமோ பென்சீன் ஓகே. இங்கே பார்க்க சப்போஸ் இப்படிக்கும் வச்சுக்கோ, டைஹேலோ வரைக்கும் இப்படி இருக்குமா, இங்கே ஒரு பிஆர் இருக்கு, இங்கே ஒரு சிஎல் இருக்கு. அப்போ நேம் எப்படி சொல்லுங்க சொன்னால், பிஆர் அட்டாச் இந்த கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் கார்பன் கரெக்டா? அப்போ எப்படி சொல்லலாம், ஒன் ப்ரோமோ ஓகே, ஒன் ப்ரோமோ டூ குளோரோ டூ குளோரோ பென்சீன் பென்சீன் சொல்லலாம். நெக்ஸ்ட் ட்ரைஹேலோஆரியஸ்க்கு இப்படி பார்க்கணும். ஸோ இங்கே பிஆர், இங்கே பிஆர், இங்கே பிஆர் இருக்கு. அப்போ இது ட்ரைஹேலோஆரியன்ஸ் கரெக்டா? இப்போ நம்ம எப்படி தருவேன், இது ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ். அப்போ எப்படி நேம் சொல்வேன், ஒன் த்ரீ ஃபைவ் ட்ரை ப்ரோமோ பென்சீன் ப்ரோமோ பென்சீன் ஓகேவா? எஸ். சப்போஸ் இதுக்கு நீங்க நேம் சொல்லி பார்க்கலாம், எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் என்ன ஹேலோன்னு சொல்லுங்க. இங்கே பிஆர் இருக்கு, இங்கே சிஎல் இருக்கு, இங்கே ஐ இருக்கு. இது மூணுவா டையா ட்ரையம்மா? ட்ரை சார் ஆ ட்ரை, ட்ரை ஏன்னா த்ரீ, ஆ ட்ரை, ஏன்னா த்ரீ ஹேலைட்ஸ் இருக்கு இல்லையா, அதனால ட்ரை ஹேலோன்னு சொல்லுவோம் கரெக்டா? இதுக்கு நேம் எப்படி சொல்லுங்கம்மா, ஒன் ப்ரோமோ ஒன் ப்ரோமோ டூ குளோரோ டூ டூ குளோரோ குளோரோ ஃபோர் அயோ பென்சின் அவ்வளோதான்ப்பா, புரியுதா? அந்த ஜஸ்ட் அல்பபெட் ஆர்டர் அவ்வளோதான்ம்மா, வேற ஒன்றும் கிடையாது. ப்ரோமோ பி ஃபர்ஸ்ட் லெட்டர், குளோரோ சி ஃபர்ஸ்ட் லெட்டர், அயோடோ ஐ ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்போ ஒன் ப்ரோமோ டூ குளோரோ ஃபோர் அயோடோ பென்சீன் தட்ஸ் ஆல், இவ்வளோதான்ப்பா. ஹேலோ ஐ மீன் அரேன் காம்பவுண்ட்ஸ்க்கு நம்ம நேம் சொல்லணும் விஷயங்கள் இவ்வளோதான் ஓகே. ஹேலஜினுடைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கவனிமா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட், நல்லா கவனிங்க. ஹேலஜின்ஸுடைய ரெசனடிக் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ எதுனா ஒரு ஹேலஜின்ஸ் எடுத்துக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ளூரின் கூட எடுத்துக்க வச்சுக்கோமா, எத்தனை லோன் பேருக்கும் எத்தனை பாண்ட் பேருமா இருக்கும் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளூரின்ல? ஒரு பாண்ட் பேர் மூணு லோன் பேர் இருக்கும் ஆ வெரி குட்ப்பா. அப்போ எல்லா ஹேலஜின்ஸும் அத்தனை இருக்கும், ஃப்ளூரின் குளோரின் எஸ் ப்ரோமின் எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும், மூணு லோன் பேர் இருக்கும் ஒரு பாண்ட் பேர் இருக்கும். அந்த பாண்ட் பேர் எலக்ட்ரான் தான் இந்த பாண்ட் இருக்கு ஓகே. இந்த கண்ணு எது எக்ஸுல எலக்ட்ரானு, இந்த கண்ணு கார்பன் எலக்ட்ரான் கரெக்டா? ஆமாம். இப்போ ரிமனிங்லாம் அது லோன் பேராக இருக்கும், எத்தனை லோன் பேர் இருக்குன்னா த்ரீ லோன் பேராக இருக்கும். அப்போ ஒரு எக்ஸு சுற்றி, அப்போ எக்ஸ்னா இந்த ஃப்ளூரின் குளோரின் ப்ரோமின் அயோடின் இதை சுற்றி எல்லாத்துக்குமே மூணு லோன் பேர் இருக்கும் ஒரு பாண்ட் பேர் இருக்கும். அந்த பாண்ட் பேர் நான் காமிச்சிருக்கேன், லோன் பேரே காமிச்சிருக்கேன் கரெக்டா? எஸ் எஸ் சார் ஏன் சார் நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னு கேட்டாக்கா, ஒரு பென்சிலில் ஆலஜன் அட்டாச் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா அங்கே நைட்ரேஷனு சல்ஃபோனேஷனு ஐ மீன் வந்து இந்த ஃபில்கா வால்குலேஷனு அசலேஷனு இதெல்லாம் எப்படி எங்கே பண்ணணும், ஆர்தோல் பண்ணணுமா மெட்டாவல் பண்ணணுமா பேரவல் பண்ணணுமா தான் சொல்லுறதுக்கு இந்த கான்செப்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரியா? ஓகேம்மா. ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்கள், இப்போ லோன் பேரை நான் பாண்ட் பேராக மாற்றுறேன். இந்த லோன் பேர் டூ எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதை பாண்ட் பேராக மாற்றுறேன். மாற்றினா இந்த கார்பனுக்கு ஆல்ரெடி ஃபோர் பாண்ட் இருக்கு, நான் டாட் வச்ச கார்பனுக்கு ஆல்ரெடி ஃபோர் பாண்ட் இருக்கு. அப்போ அந்த லோன் பேர் பாண்ட் பேராக மாறினா ஃபைவ் பாண்டாக மாறிடும், அதனால இந்த ஃபைவ் பாண்டு மைனஸாக மாறிடும். அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும், அப்படி சொன்னால் இந்த பாண்ட் அப்படியே இருக்கும், இங்கே மைனஸ் ஆச்சு, இந்த டபுள் பாண்ட் ஆறிடும், இந்த எக்ஸ் இந்த டூ லோன் பேர் தான் இருக்கும். ஏன்னா ஒரு லோன் பேர் தான் ஆயிடுச்சு, பாண்ட் பேர் மாறிச்சு இல்ல யா, இதான் செக்டர் ரெசனன்ஸ் ஃபார்ம். தென் இந்த இப்போ இப்போ என்ன சார் பண்ணணும்னு சொன்னாக்கா, இந்த மைனஸை பாண்ட் பேரா மாத்துரு, இந்த பாண்டை மைனஸா மாத்திடுங்க. அப்போ நமக்கு என்ன சார் கிடைக்குன்னு கேட்டா, டபுள் பாண்டு எக்ஸ் டூ லோன் பேரு, இங்கே பாண்ட் வந்துடும் மைனஸ் இங்கே வந்துடும் இங்கே பாண்ட் வந்துடும். இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த மைனஸை பாண்ட் பேரு, இந்த பாண்ட் பேரு மைனஸ். அப்போ எப்படி இருக்கும், இங்கே மைனஸு
டபுள் பாண்டு எக்ஸு லோன் பேரு, இங்கே பாண்டு வந்துடும், இங்கே அல்டி பாண்டு, கரெக்டா? இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த மைனஸ் பாண்ட் பேரை மாறிடும், இப்போ இந்த பாண்டு மாறி லோன் பேராக மாறிடும். அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பாண்டு இந்த பாண்டு இப்போ இந்த பாண்டு மாறிடுச்சு மைனஸு, சிங்கிள் பாண்டு எக்ஸு மறுபடியும் ஆயிடுச்சு, அது லோன் பேராக மாறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் நமக்கு நான் இப்போ இது ஏன்னு சொன்னால் இதுவும் ஏ மாதிரியே வந்துடும், வந்துச்சு இல்லையா? ஆனால் அந்த பை பாண்டோட இடம் மட்டும் மாறிடுச்சு. இதுதான் ரெசனன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ரெசனன்ஸ் சொல்லுவோம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ மைனஸ் எங்கெங்க இருப்பாருங்க, எந்தெந்த பொசிஷன் பாருங்க, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்குமா? அப்போ நான் ரவுண்ட் பண்ண பொசிஷன்ஸ் நேம் என்ன? இது ஆர்த்தோ, இது பேரா, இது ஆர்த்தோ, கரெக்டா? எஸ். இப்போ சப்போஸ் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பென்சின்ல குளோரின் ப்ரோமின் வச்சுக்கோ, இந்த ப்ரோமின் அட்டாச்சின பென்சின்ல ஒரு ஐ மீன் நம்ம எப்பயுமே இந்த பென்சில் ரிங்ல வந்து எந்த சப்ஸ்டிஷன் நடக்கும், அலிஃபாட் ஐ மீன் நியூக்ளோஃபிலிக்கா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிஷனா? ஞாபகம் இருக்கா? நோ நோமா நோமா, நியூக்ளோஃபிலிக் நடக்காது, பென்சில நியூக்ளோஃபிலிக் நடக்காது, ஒன்லி அலிஃபாட்டில் தான் நியூக்ளோஃபிலிக் நடக்கும், அரோமேட்டிக்கா எலக்ட்ரோஃபிலிக் தான் நடக்கும், ஞாபகம் இருக்கியா? மறக்காதீங்க. ஸோ பென்சில என்ன நடக்காது, நியூக்ளோஃபிலிக் நடக்காது, அரோமேட்டிக் ரிங்ல என்ன நடக்கும், எலக்ட்ரோஃபிலிக் தான் நடக்கும். அப்போ அந்த எலக்ட்ரோஃபைல் என்ன சார்ஜ், எலக்ட்ரோஃபைல்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஐ மீன் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா, நேர்மின்சுமையாக இருக்கும். அப்போ நேர்மின்சுமை வரும்பொழுது நமக்கு எங்கே வரும் சொன்னாக்கா, இப்போ நான் மைனஸ் எங்கே வந்திருக்கோம், அங்கே தான் போகும். அப்போ அந்த பொசிஷன் என்ன பொசிஷனு, ஆர்த்தோ பொசிஷனு பேரா பொசிஷனு. அப்போது ஆர்த்தோ பொசிஷனில் பேரா பொசிஷனாக தான் எலக்ட்ரோஃபைல் வரும். சப்போஸ் இந்த ஒரு எலக்ட்ரோஃபைல் போட்டீங்கனாக்கா இல்லையா, எங்க போகும் கேட்டா, ஒன்னு இங்க போகலாம் அல்லது இங்க போகலாம். அப்போ எது சைடுல மேஜர் கேட்டா, பேரல போறது மேஜர் பாயிண்ட், பேரல போனா மேஜர் பாயிண்ட் சொல்லுவோம், ஓகேவா? பேரா இருக்கா? அப்ப நீங்க ஒரு ஏதாவது ஒரு ஹாலோ அரியன்ஸ் பார்க்கும் பொழுது அல்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிஷன் பண்ணேன்னு சொன்னாக்கா, நீங்க ப்ராடக்ட் எங்க ஃபார்ம் பண்ணணும், ஒன்னு ஆத்தோல பண்ணணும் இல்ல பேரல பண்ணணும், எங்க பண்ணக்கூடாது, மெட்டாட் பண்ணக்கூடாது. ஏன் மெட்டாட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டக்கா, இப்போ மைனஸ் சார்ஜ் இல்லாத இடம் தானே மெட்டா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் பிளாக்ல கவுண்ட் பண்ணுறேன் பாருங்க, அதான் மெட்டா போஷனு, இந்த போஷனு மெட்டா போஷனு. அப்போ இந்த மெட்டா போஷனில் என்ன சார்ஜ் இருந்து தான் மீனிங் நம்ம எடுத்துக்கணும் கேட்டக்கா, பிளஸ் சார்ஜ் தான் மீனிங், பிளஸ் சார்ஜ். மைனஸ் இல்லாத நம்ம மைனஸ் எங்கே போடலையோ அங்கே என்ன இருந்தால் மீனிங்க, இப்போ நம்ம பிளாக் கலர் போட்டுக்கலாம், அங்கெல்லாம் சார்ஜ் எங்கேயுமே போடல, எந்த ஸ்ட்ரீம் போடல, ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அப்போ பிளஸ் இருக்கும் தான் மீனிங். அப்போ வரக்கூடியது எலக்ட்ரோஃபைலு, அப்போ அந்த போகணும்னா போகாது, இந்த ரீசன், ஓகேவா? அப்போ ஒரு ஹேலோ ஒர்க்ல ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிஷன் எங்க நமக்கு தெரிஞ்சு போச்சா? இனிமே நீங்க இது மெமரி பண்ணக்கூடாது, சரியாமா? கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணிட்டு பண்ணிடணும், சரிம்மா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பரேஷன் போயிடலாம், ஓகேவா? ப்ரிப்பரேஷன் ஓகே, அதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கறது டைரக்டிங் ஹாலஜினேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கறோம். டைரக்டிங் டைரக்டா வந்து ஹாலஜினேஷன் எப்படி பண்ணது, டைரக்ட் ஹாலஜினேஷன், இங்க பென்சின் போடுறோம், இந்த பென்சின் கூட சிஎல் டூ, இங்க எஃப்இசிஎல் த்ரீ, போட்டு ரியாக்ஷன் பண்ணுறோமா? பண்ணும்பொழுது இது என்ன ரியாக்ஷன்மா, பார்த்தோன்னே சொல்லணும், இது என்ன ரியாக்ஷனு, சப்ஸ்டிடியூஷனா, அடிஷனா, எலிமினேஷனா, என்ன சொல்லுங்க? சப்ஸ்டிடியூஷன். சப்ஸ்டிடியூஷன்ல எலக்ட்ரோஃபிலிக்கா நியூக்ளோஃபிலிக்கா? எலக்ட்ரோஃபிலிக். குட், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இப்போ பென்சில ஏதாவது சப்ஸ்டிடியூட் இருக்காமா, பென்சில ஏதாவது சப்ஸ்டிடியூட் இருக்கா? எதுவுமே இல்லை, பிளெயினா இருக்காமா தானே? இப்படி இருக்கும்போது நீங்க எலக்ட்ரோஃபில் என்ன பண்ணலாம், ஆஃப் த பேராமீட்டர் எல்லாம் பார்த்து போடக்கூடாது, எங்க வேணாலும் போட்டுக்கலாம், யுவர் சைட், புரியுதாம்மா? எந்த கோபம் வேணாலும் என்ன பண்ண, நீங்க எலக்ட்ரோஃபைல ஆட் பண்ணலாம். நீங்க சப்ஸ்டிடியூஷன் இருந்தால் தான் என்ன பண்ணும், அந்த சப்ஸ்டிடியூஷன் வந்து என்னன்னு பார்த்து போடணும், புரியுதாப்பா? எஸ். அப்ப நமக்கு இங்க எதுவுமே இல்லாதல, நான் வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் சிஎல் டூல எலக்ட்ரோஃபைல ஒரு சிஎல் பிளஸ் மாறும், அது எலக்ட்ரோஃபைல், அதுதான் வந்து சப்ஸ்டிடியூட், இதான் டைரக்டிங் மெத்தடு. அப்ப என்ன சார் வெளியே போயிருக்குன்னு கேட்டா, இப்ப இந்த காபல் ஒரு ஹெச் இருந்திருக்குல்ல, ஆமா, இந்த காபல் ஒரு ஹெச் இருந்திருக்கும், அந்த ஹெச் இன்னொரு சிஎல் என்ன ஆயிடும்,
ஹெச்சிஎல். ஹெச்ல வெளிப்படும், ஹெச்ல வெளிப்படும். ஓகே எஸ். நெக்ஸ்ட்மா ஒரு நேம் ஏரியாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ல. செகண்ட் சாண்ட் மேயர் ரியாக்ஷன். சாண்ட் மேயர் ரியாக்ஷன் இந்த வருஷம் கெட் நீட் கொஸ்டின் இதுதான். கொஸ்டின் பேப்பர் பார்த்தா வச்சுக்கும் தெரியும் உங்களுக்கு. ஓகே இந்த ஒண்ணு மட்டும் கேட்கல, இது கூட அடிஷனல் நோன்னு கேட்டிருந்தாங்க. சரியா நான் கொஸ்டின் மட்டும் சொல்றேன். கிருக்னாடு வினை கவனிக்க ஆ எக்ஸ்பிரஸ். யா யா ஓகே ஓகே குட் குட் நல்லதுமா அதுதான். அதனால கவனிச்சுக்கோ. ஸோ சாண்டிமேரியேஷனுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்னு சொன்னாக்கா, பென்சீன் டைசோனியம் குளோரைடு எடுத்துக்கணும். என் டபுள் பாண்ட் என் சிஎல், இதுக்கு நேம் தான் பென்சீன் டைசோனியம் குளோரைடு. ஓகேவா? இதில் உங்களுக்கு கேட்லிஸ்டாக என்ன யூஸ் பண்ண கேட்டால், CU2 CL2 HCl. இங்கே CU2 CLனா இங்கே HCl, இங்கே CU2 BR2னா இங்கே HBr, இங்கே CU2 CLனா இங்கே HCl. புரியுதாம்மா? இந்த CLனா CL, CBrனா BR, அந்த மாதிரி. எஸ் இதை போடும்போது நமக்கு என்ன சார் ஃபார்ம் கிடைக்கும்னு கேட்டால், கவனி இங்கே அந்த டைசோ வெளிப்படும், ஐ மீன் N2 வெளிப்படும். ஓகேவா? தென் இந்த HCl கூடிய சீல் தான் இங்கே வரும், இங்கே இருக்கிற சீல் HOS மாதிரி எச்சில் போயிடும். அதை நம்ம கணக்கு போனோம்னா தேவையில்லை, நமக்கு இது பண்ண வச்சு போதும். அப்போ நமக்கு கொடுக்குது என்னது, குளோரோ பென்சின் கொடுக்குது. குளோரோ பென்சின் சப்போஸ் இந்த CU2 BR போட்டால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ப்ரோமோ பென்சின்ஸ் ஆ அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான், வெரி ஈஸி. சப்போஸ் அங்கே I2 போட்டால் அயோடோ பென்சின்ஸ் அயோடோபின், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. புரியுதா? அதனால இங்க இருக்கிற கேட்டஸ் பொறுத்து நீங்க ஆன்சர் பண்ணுமா. எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் மத்தவங்களாம் ஏதாவது சாண்ட் மே ரியாக்ஷன் சரியாப்பா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாக்குறது கேட்டர்மேன் ரியாக்ஷன். கேட்டர்மேன் ரியாக்ஷன் ஓகே. இதுக்கும் நம்ம வந்து ரியாக்ஷன் நடந்தா அதே பென்சீன் டைசோனிக் குளோரைடு தான் எடுத்துக்கணும். பென்சீன் டைசோனிக் குளோரைடு என் டபுள் பாண்ட் என் சிஎல் தான் எடுத்துக்கணும். இதில் CUHCl போடணும், CUHCl. அங்கே CU2Cl2HCl போடணும், இங்கே ஜஸ்ட் CUCl மட்டும் HCl மட்டும் போட்டால் போதும். அதே தான்மா இங்கே, இங்கே HCl போட்டால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், குளோரோபென்சீன் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும், குளோரோபென்சீன் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் இங்கே CUHBr போட்டால் ப்ரோமோபென்சீன் ஃபார்ம் ஆகும். அப்போ N2 வெளிப்படும். இதான் கேட்டர்மேன் ரியாக்ஷன். கேட்டர்மேனும் சாண்டிமேயும் சேம் ரியாக்ஷன்ட்டு, சேம் ப்ராடக்ட்டு, பட் கேட்டஸ் மட்டும் சாண்டிமேல வந்து எப்படின்னா ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா வரணும், இங்கே கேட்டர்மேனில் ஒரு மடங்கு குறைவாகணும், அவ்வளோதான். நான் வச்சுக்கோ ஈஸியாக சரியாப்பா? ஓகே நெக்ஸ்ட்டு பால் ஜீமன் ரியாக்ஷன். பால் ஜீமன் பால்சீமன் ரியாக்ஷன்ஸ் ஓகே. C6H5 N2Cl பென்சீன் டைசோனிக் குளோரைடு ப்ளஸ் HBF4. HBF4 நேம் தெரியுமாப்பா? ஃப்ளூரோபோரிக் அசிட். ஆ காட், ஃப்ளூரோபோரிக் ஆசிட். ஃப்ளூரோ போரிக் ஆசிட் போரிக் ஆசிட் ஓகே. இதை போட்டு ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன சார் கிடைக்குன்னு கேட்டக்கா, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஹச்சும் இந்த சிஎல்லும், இந்த ஹெச்சிஎல்லும் சேர்ந்து ஹெச்சிஎல் லாஸ் ஆகிடும். அப்புறமே என்ன இருக்கும், C6H5N2+ BF4- ஃபார்ம் ஆகும். இப்போ என்னென்னக்கா, இதில் ஹீட் பண்ணணும். என்ன பண்ணணுமா, ஹீட்டு. ஹீட் பண்ணும்போது N2 மட்டும் தனியாக லாஸ் ஆகிடும், BF4ல BF3 லாஸ் ஆகிடும். அப்போ ஒரு F இருக்குல்லம்மா, அது என்ன பண்ணுறோம், H6H5 கூட வந்துடும், நமக்கு ஃப்ளூரோபென்சீன் கிடைக்கும். இது பேர் ஃப்ளூரோபென்சீன் ஓகேவா? ஸ்ட்ரக்சர் எப்படி போடுவோம், இப்படி போடுவோம் ஓகே. இதான் ஃப்ளூரோபென்சீன் ஓகே.
த பால் ஜீமன் ரியாக்ஷன்மா, பால் ஜீமன் ரியாக்ஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்மா, நெக்ஸ்ட் பண்ணக்கா கமர்ஷியல் மெத்தடில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் கே சப்போஸ் அப்படிக்கு, அதாவது இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க பட் ஏதாவது ரியாக்ஷன் இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இது பேர் கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க, வணிக முறையில் தயாரிக்கிறது கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சிஎல், வணிக முறையில் குளோரின் தயாரிக்கிறதுன்னு சொல்லணுமா. வெரி சிம்பிள், இங்கே பென்சின் எடுத்துக்கணும், பென்சினில் ஹெச்சிஎல் ஹைட்ரோ குளோரிக் ஆசிடு, ஸோ ஆஃப் ஓ2. அப்படின்னா மீனிங் என்னம்மா? ஓ மட்டும் சார், ஆக்சன் மட்டும். ஒரு ஐ மீன் ஒரு ஓன் அர்த்தம் கரெக்டா இல்லையா? ஆஃப் ஓட்டுனா மீனிங் என்ன? எஸ் ஒரு ஓன் அர்த்தம் சார். கரெக்டா? யா, இப்போ இப்படி போடும்போது என்ன சார் நடக்கும் கேட்டாக்கா, இந்த ஹச்சு பென்சினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், இங்கே ஒரு ஹெச் இருந்தால் மீனிங் தானே எல்லா காப்பிலும் ஒரு ஹெச் இருக்கும், அப்போ நம்ம எலக்ட்ரோனேட் காப்பில் போகும்போது ஹெச் பிளஸ் சி மைனஸ், ஹெச் பிளஸ் சி மைனஸ் மைனஸ் கரெக்டாம்மா? ஓகே, எக்ஸ்ட்ரா என்னன்னாக்கா இந்த கவனி, இதை இங்க இந்த ஹச் இந்த ஹச் இந்த ஓ இதில் என்ன ஆகிடும், வாட்டர் லாஸ் ஆகிடும், அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், குளோரோபென்சின் ஃபார்ம் ஆகிடும், குளோரோபென்சின் ஃபார்ம் ஆகிடும். இது கமர்ஷியல் மெத்தடில் ப்ரிப்பரேஷன், சும்மா ஜஸ்ட் கேட்டால் நம்ம கேன்சர் பண்ண கற்றுக்க போதும். ஓகேப்பா, நெக்ஸ்ட் பார்த்தாக்கா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்மா, நெக்ஸ்ட் வந்து இயற்பியல் பண்புகள், இவ்வளோ தான் ப்ரிப்பரேஷன்மா, வேற எதுவுமே இல்லை. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ ப்ரிப்பரேஷனில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நீங்கள் ஒரு மூணு நாள் ரியாக்ஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட், சாண்டிமேயர், சாட்டர்மேன், அடுத்து நான் பால் ஜீமன். ஓகேவா, இது மூணு மூணு மெத்தட் ஞாபகம் வச்சுனா போதும். மூணுதுமே நம்ம என்ன என்ன தான் எடுத்துக்கணும், பென்சின் டைசன் கூட தான் எடுத்துக்கணும், பென்சின் டைசன் கூட தான் எடுத்துக்கணும். ஓகேவா? எஸ், எஸ் ஓகேம்மா. இதில் ஃபஸ்ட்டு பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர், பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர், பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் நமக்கு தெரியும், சைஸ் பெருசாக இருந்தால் ஈஸியான இடம் பாயில் வழி, அதனால ஐ பிஆர் அண்ட் சிஎல் இதுதான் ஆர்டர், பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர். இது மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர், புரியுதா? மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர் நெக்ஸ்ட், மெல்டிங் உருகுநிலை ஆர்டர், பாய்லிங்னா கொதிநிலை ஆர்டர், இது வந்து மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர். எப்படின்னு கேட்டாக்கா ஐ மீன் பென்சில் இருக்கு அரோமேட்டிக்கல் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ, அதனால எப்படி இருக்கணும்னு கேட்டினாக்கா ரெண்டு ரெண்டு ஹேலைட்ஸாக இருக்கும்போது பென்சின் கூட, அப்போ எப்படினாக்கா பேரா டைக்ளோரோ பென்சைன் மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக எது இருக்கும், ஆர்த்தோ டைக்ளோரோ பென்சைன், அடுத்தது மெட்டா டைக்ளோரோ பென்சைன். புரியுதா? பேரா டைக்ளோரோ பென்சைன், ஆர்த்தோ டைக்ளோரோ பென்சைன், மெட்டா டைக்ளோரோ பென்சைன். ஓகேவா? இதான் என்னது மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர். நெக்ஸ்ட் சாலிபிலிட்டிம்மா, கரைதிறன், நம்ம வந்து கரைதிறன் சொல்லுவோம், சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா ஹேலோ அரீன்ஸ், நல்லா கவனிச்சிருக்கோம், ஹேலோ அரீன்ஸ்மா இது இல்லையா, ஹேலோ அரீன்ஸ் ஆர் இன்சாலிபிள் இன் வாட்டர். புரியுதா? இன்சாலிபிள் இன் வாட்டர். நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து தமிழ்ல ஹேலோரின்கள் நீரில் கரையாது, நீரில் கரையாதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் டென்சிட்டி அடர்த்தி இல்லையா, எதுக்கு அதிகமாக இருக்கும் சார்னு கேட்டால் அரின் கூட ஹேலஜன்ஸ் இருக்கும்போது, அதான் ஹேலோரின் சொல்லு இல்லையா, அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐயோடோ பென்சி, ஐயோடோ பென்சின். நெக்ஸ்ட்டு ப்ரோமோ பென்சின், அடுத்தது குளோரோபென்சீன். அப்போ நம்ம பாய்லிங் பாயிண்ட் அண்ட் டென்சிட்டி சேம் ஆர்டர், பாய்லிங் பாயிண்ட் டென்சிட்டி நம்ம சேம் ஆர்டர், வேற எதுவும் இல்லை. சரியா? ஓகே, இவ்வளோ நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வேதியியல் பண்புகள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் சொன்னாக்கா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்காதுன்னு சொன்னேன்லம்மா, எதில் அரோமேட்டிக்கில்ல,
எஸ் சார். ஏன் ஏன் நடக்கிறதுனா சொல்ல போறோம், நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா. ஓகே எழுதுக்கு, ஐ மீன் டாபிக் எழுது. அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்டியூஷன் ரியாக்ஷன். அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்டியூஷன் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவனிமா. ஹாலோ அரேன்ஸ் டு நாட் அண்டர்கோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அப்படின்னா மீனிங் என்ன சார் கேட்டாக்கா, ஹாலோ அரீன்கள் கருக்கோறு பொருள் பதிலீட்டு வினை நடக்காது. ஹாலோ அரீன்களில் கருக்கோறு பொருள் பதிலீட்டு வினை நடக்காதுன்னு சொல்லதான் இந்த பாயிண்ட்கான மீனிங்மா. ஓகேவா, ஏன் சார் நடக்காது, அதுக்கான மீனிங் ரைட் பண்ணிப்போம். சி பாண்ட் எக்ஸு அரைல் ஹேலைடு இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங். புரியுதாமா என்ன சொல்றாங்க, சி பாண்ட் எக்ஸ் அரைல் ஹேலைடு இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங். அப்படின்னா மீனிங் என்னது, இது இதுதானே குறைவா அவங்க இருக்கும், சொல்றது. வலிமையா இருக்கும். அவங்க சொல்றது இங்கதான் சொல்றாங்க, எங்கனக்கா இதுதான் சொல்றாங்க. இந்த சி இருக்குல்ல, அந்த சி இந்த பாண்ட் எக்ஸுமா. ஸோ இந்த சி பாண்ட் எக்ஸ் எப்படி இருக்கும் சொல்றாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கும், வலிமையா இருக்கும், அது மாதிரி பார்த்துருக்கா ஷார்ட்டா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும், ரொம்ப வந்து சின்னதா இருக்கும். புரியுதாமா, அண்ட் ஆல்சோ அண்ட் ஆல்சோ த அரோமேட்டிக் ரிங் த அரோமேட்டிக் ரிங் இஸ் ஏ ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி. ஹை எலக்ட்ரான் டென்சிட்டின்னு சொல்கிறாங்கம்மா. புரியுதாம்மா, நல்லா இந்த பாயிண்ட் மீனிங் நல்லா புரிஞ்சுக்கும். அரோமேட்டிக் அதாவது பென்சில் கூடிய அந்த சீக்கும் எக்ஸ்குள்ள பாண்டு ஷார்ட்டாக இருக்கும், அப்படின்னா குறை சின்னதாக இருக்கும் ஷார்ட்டு. ஷார்ட்டதுல எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த அரோமேட்டிக் ரிங் இருக்கு இல்லையா, அதனால ஹை எலக்ட்ரான் டென்சிட்டியாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த பாண்டு தான் சொல்கிறாங்க, இந்த பாண்டு இருக்குல்ல. ஏன்னா இது என்ன பண்ணும், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி போடுறோம், அடுத்த ஸ்ட்ரக்சர் போடும்போது ரெசனன்ஸ் ரெசனன்ஸ் போடுறது எப்படி போடுவீங்க, இந்த பாண்ட் இங்கே வந்துடும், இந்த பாண்ட் இங்கே போய்டும், இங்கே போய்டும். அப்போ பாருங்க, இது சப்போஸ் இது 1, 2, 3, 4, 5, 6. அப்போ எல்லா காபிலுமே இதில் பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6. ஃபர்ஸ்ட் செக்ஷனில் 1-2 பாண்ட் இருக்குது, செகண்டில் 2-3 பாண்ட் இருக்குது, ஆனால் ஃபர்ஸ்ட்ல 2-3 பாண்ட் இல்லை. அதனால் ரெசனன்ஸ் நம்ம போடும்போது இப்படி போடுறோம் இல்லையா. அப்போ ஆக்சுவலாக மீனிங் என்னன்னு கேட்டாக்கா, இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த அரோமேட்டிக் ரிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஸோ இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதாமா, இதுதான் எலக்ட்ரான் டென்சி, அதிக எலக்ட்ரான் அடர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த எல்லா காவலுமே அந்த எலக்ட்ரான் அடர்த்தி வந்து இருக்குது, அதனால நம்ம என்ன பண்ண முடியல, நியூக்ளியோஃபில் பண்ண முடியல, நியூக்ளியோஃபில் சப்ஸ்டிடியூஷன் பண்ண முடியல. எப்ப சார் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு எழுதிக்கும் அதுக்குரிய பாயிண்ட் எழுதிப்போம். த ஹாலஜன்ஸ் ஆஃப் ஹாலோரேன்ஸ் த ஹாலஜன்ஸ் ஆஃப் ஹாலோரேன்ஸ் கேன் பி சப்ஸ்டிடியூட்டட் பை OH மைனஸ் NH2 மைனஸ் CN மைனஸ். இதெல்லாம் நியூக்ளியோஃபைல் வித் அப்ரோப்ரியேட் நியூக்ளியோஃபிலிக்
ரீஏஜென்ட். அட்டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் நமக்கு ரீஜன்ஸில் இந்த நியூக்ளியோஃபில் இருக்கணும். எது எது? ஓஹெச், சிஏஎன்எச் டூ மைனஸ், சிஎன் மைனஸ். இந்த நியூக்ளியோஃபில் இருக்கும்போது பண்ணலாம், ஆனால் எப்போ பண்ணலாம்? அதிக வெப்பநிலை அதிக அழுத்தம் தரும்போது பண்ண முடியும். புரியுதுப்பா? இதம்மா ரீசன். ஆ ஆமாம், நம்ம நம்ம பழைய லெஸ்லாம் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன், நியூக்ளியோஃபில் ஸ்ட்ரக்சர் வந்து அவர்மெண்ட் இங்கே நடக்காது நடக்காது, இதான் ரீசன். நம்ம அங்கே சொல்ல மாட்டோம், பட் இங்கே அந்த லெசன் அந்த டாபிக் வரும்போது அங்கே சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதப்பா? இப்போ எல்லாம் கற்றுக்கிட்டேப்போ, ஏன்னா சப்போஸ் இதையே கூட நமக்கு என்ன கேட்கலாம், நம்ம ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்குறாங்களே அதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆ அதனால் நம்ம தெளிவாக இருக்கணும், பார்த்துக்கோ. ஓகேம்மா, இப்போ இதில் அடிப்படையை கொடுத்தா நான் சம்திங் எக்ஸ்பிரஸ் போட போகிறோம். அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, டவுஸ் ப்ராசஸ். டவுஸ் ப்ராசஸ் தமிழ் டவுஸ் தொகுப்புன்னு சொல்லுவோம், டவுஸ் தொகுப்பு. ஓகே பாருங்க, நெக்ஸ்ட்லாம் சிசி 35 சிஎல் வேணா, நான் பென்சின் ரவையை எடுக்கிறேன். இங்கே சிஎல் இருக்கா? இங்கே என்ஏஓஹெச். ஓகே, இதில் பாருங்கள், 350 டிகிரி செல்சியஸ் என்பது இது நார்மல் டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சரம்மா? ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ? 25 டிகிரி செல்சியஸ். ஆ இது எவ்வளோ? 350 டிகிரி செல்சியஸ். அப்போ என்னது? அதிகமான ஃபைவ் டெம்பரேச்சர். ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே அரோமேட்டிக்கலி நியூக்ளியோஃபைல் எக்ஸ்பிரஷன் பண்ண போகிறோம். ஆ எஸ், அப்போது என்ஏஓஹெச் வந்து நியூக்ளியோஃபைலை மாற்றுக்குமா? என்ஏஓஹெச் எது நியூக்ளியோஃபைலு? ஓஹெச் மைனஸ் ஓ ஓஹெச் மைனஸ். குளோரோபென்சில் எது நியூக்ளியோஃபைலு? குளோரோபென்சில் இல்லை, சிஎல் மைனஸ். சிஎல் மைனஸ் கரெக்ட். ஆ அப்போ சிஎல் மைனஸ் வெளியே போயிடும், ஓஹெச் உள்ளே வந்துடும், அவ்வளோதான். எப்போ நான் சப்ஸ்டிஷன் எடுக்கிறதுல இப்போ எப்படா இந்த ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் போடும்போது தான் நடக்குது, இல்லை நடக்காது. அது பாருங்க, ஓஹெச் நாங்கள் கொடுத்துருங்க பாருங்க, ஓஹெச் என்ஹெச் டூ சிஎன் இது மாதிரி தான் நடக்குமே, வேறு எதுவுமே நடக்காது, வேறு எந்த நியூக்ளியோஃபைலும் வந்து நட பண்ணாது. சரியாம்மா? அப்போ என்ன வெளியே போயிடும்னா, என்ஏசியில் வெளியே போயிடும். ஓகே, அடுத்த ஒரு ரியாக்ஷன் பாருமா, அதே மாதிரி குளோரோபென்சில், குளோரோ பென்சில் டூ மோல் என்ஹெச் த்ரீ போடுறேன், டூ மோல் என்ஹெச் த்ரீ 250 டிகிரி செல்சியஸ், ஓகேவா? 50 அட்மாஸ்பியர் போடணும். புரியுதா? இங்கேயும் டெம்பரேச்சர் அதிகம் தான் போடுறோம். போடும்போது நமக்கு என்ன ஃபார்ம்னா, என்ஹெச் த்ரீ இல்லைம்மா, ஒன் மோல் எடுத்துக்கணும், டூ மோல் வேணாம். ஒன் மோலில் எவ்வளோ எதுமா எல்க்கோ ஃபைல் எது நிக்கோ ஃபைல்மா? என்ஹெச் த்ரீ NH2 அப்படின்னு மாற்றுவோம். NH2 ஆ மைனஸ் H பிளஸ் ஆகும் சார். யா வெரி குட்ப்பா, வெரி குட்ப்பா. என்ஹெச் டூ மைனஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் இல்லையா, இதுதான் நியூக்ளியோ ஃபைல். இந்த நியூக்ளியோ ஃபைல் தான் என்ன பண்ண போதே, இங்க வரும் குளோரோபென்சில் நியூக்ளியோ ஃபைல் சிஎல் மைனஸ். அப்போ வெளியே போயிடுமா? எப்படி வெளியே போகணும்னு பார்த்துக்கோ, நமக்கு அனிலின் கிடைக்கும், இதுக்கு பேர் அனிலி. கரெக்டா? இப்போ என்ன வெளியே போகணுக்கா, டூ மோல் என்ஹெச்ல ஒரு என்ஹெச் அப்படியே இருக்குமா, அந்த ஹெச் சேர்ந்த எவ்வளோ ஆகிடும், என்ஹெச் ஃபோரு இந்த குளோரோபென்சில் சிஎல், அப்போ அமோனியம் குளோரைடா வெளியே போயிடும். ஓகே நெக்ஸ்ட்ப்பா, அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இப்போ குளோரோ பென்சின் எடுத்துக்கோ, என்ன மாதிரி அதே மாதிரி குளோரோ பென்சினே எடுத்துக்கோ, பட்டு இங்கே சியூசிஎன் போடு, அதே 250 டிகிரி செல்சியஸில் இங்கே பிரிடின் கேட்டிஸ் போடணும். போடும்போது இங்கே சியூசிஎல் எது நியூக்ளோஃபைலு? சிஎன் மைனஸ் நியூக்ளோஃபைல். அப்போ என்ன வந்துடும்? ஸோ நமக்கு இங்கே இந்த மாதிரி கிடைக்கும். என்ன வெளியே போயிடும்னா, சியூசிஎல் வெளியே போயிடும். இப்போ நம்ம பார்த்த எல்லா ரேக்ஷனும் எது நியூக்ளியோ ஃபைல் தான் பார்த்துருக்கோம், ஓஹெச் மைனஸ் என்ஹெச் டூ மைனஸ் சிஎல் மைனஸ். மைனஸ் ஏன்னா நியூக்ளியோ ஃபைல் ஃபங்க்ஷன் இது மாதிரி தான் கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்களே. புக்கு வேணா எடுத்து செக் பண்ணிக்கோ. ஓகேப்பா, இப்போ இங்கே சொல்லும் பார்க்கலாம், சப்போஸ் இங்கே ஒரு சப்ஸ்டிடி எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சிஎல், இங்கே என்ஓ டூ. ஓகே,
இதில் என்ன பண்ணுறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறோன்னு வச்சுக்கோ, நீங்களே சொல்லுங்கம்மா எங்கே சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். குளோரின் தான் சப்ஸ்டிடியூஷன் இருக்கும் ஆ சார். வெரி குட்ப்பா, குளோரின் தான் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். என்ன வரும் குளோரினுக்கு பதிலாக? எண்ணெய் ஓஹெச் வச்சிருந்து ஓஹெச் ஓஹெச் சாரி வரும், என்ஏசியில் ஓகேவா? வரைக்கும் சாரி ஒன் ஸ்பீக் அவுட். ஓகே, அடுத்தது சப்போஸ் இங்கு சிஎல் இருக்கு, இங்கு என்ஓட்டு இருக்கு, இங்கு என்ஓட்டு இருக்கு, ஓகேவா? இங்கு என்ஏ வச்சு போடுறோம், 368 கெல்வின் போட்டு ஹீட் பண்ணணும்னு வச்சுக்கோம். இப்போ சொல்லுங்கள் ப்ராடக்ட் எங்கே வரும்? இங்கே குளோரின் கிட்ட தாங்க சார் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். அப்போ நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய அப்சர்வேஷன் எங்கேயும் நல்லா செக் பண்ணிக்கணும், சரியா? இங்கே ஓஹெச் சிஎல்க்கு தான் வரும், இங்கே என்ஓட்டு, இங்கே என்ஓட்டு, அவ்வளோதாம்மா. இது எல்லாமே என்னதும்மா, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ், எதில் அரோமேட்டிக்கில், புரியுதா? எஸ். அப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கண்டிஷன் அது, அதிக வெப்பநிலையாக இருக்கணும், அதிக வெப் அழுத்தம் தரணும். அந்த மாதிரி எந்த மாதிரி நியூக்ளியோஃபிலாக இருக்கணும், ஓஹெச் மைனஸ், சிஎன் மைனஸ் NH2 அண்ட் என்ஹெச் மைனஸ், NH2 இந்த minus நியூக்ளியோஃபைல மட்டும் வேற எந்த நியூக்ளியோஃபைலும் போடக்கூடாது, சரியப்பா? yes sir ஓகேம்மா. நெக்ஸ்ட்மா, ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் ரியாக்ஷனு, ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன், நல்லா கவனிக்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. C6H5Cl ப்ளஸ் 2Na ப்ளஸ் Cl C2H5 கிவ்ஸ் ஈத்தர் போட்டு ஹீட் பண்ணுறோம். எனக்கு இந்த மீனிங் மட்டும் சொல்லுங்கம்மா. C6H5 இங்கே C2H5, இதில் எது அரைல் எது அல்கைல்? வெரி குட், வெரி குட். அப்போ நீ எதுக்குன்னா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன், ஒரு அரைல் ஒரு அல்கைல் ஹாலைடு, சிஎல்சியில் ஹாலைடு தானே போட்டால் நமக்கு என்ன ரியாக்ஷன் சொல்லணும், வுட்ஸ் பிட்டிக். ஞாபகம் வச்சுப்பியா? அப்போ இந்த சிஎல், இந்த சிஎல், இந்த 2NA சேர்ந்து என்ன வெளியே போயிடும், 2NaCl சிஎல் வெளியே போயிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், C6H5 C2H5 எத்தில் பென்சீன் ஃபார்ம் ஆகும், எத்தில் பென்சீன், ஓகேவா? எத்தில் பென்சின் வேற கூட கேட்பான், அல்கைல் பென்சின் கேட்பான். ஆமாம், எத்தில் என்பது அல்கைல், இது பென்சின், அல்கைல் பென்சின் கூட சொல்லலாம். என்ன வெளிப்படும், 2NaCl வெளிப்படுமா? இதுதான் வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஃபிட்டிக் ரியாக்ஷன்ஸ், நெக்ஸ்ட் நான் சொல்றது ஃபிட்டிக், ஃபிட்டிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ C6H5Cl ப்ளஸ் 2NA ப்ளஸ் Cl C6H5, இப்போ இங்கே சொல்லுங்க போகலாமா? ரெண்டுமே அரைல் சார் ரெண்டுமே வெரி அரைல் குட், குரூப் ரெண்டுமே அரைல், இதுவும் அரைல் இதுவும் அரைல். அப்போ ரெண்டுமே அரைல் போட்டு ரியாக்ஷன் பண்ணால் அது ஃபிட்டிக் ரியாக்ஷன். இங்கே என்ன பண்ணோம், ஈத்தர் போட்டு ஹீட் பண்ணணும். அப்போ ஹீட் பண்ணும்போது என்ன சார் லாஸ் ஆகும்னு கேட்டால், ஸோ சிஎல், இந்த சிஎல், இந்த 2NA லாஸ் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், C6H5 பை ஃபினைல் கிடைக்கும். என்னம்மா? பை ஃபினைல் யா, பை ஃபினைல் ப்ளஸ் வந்து 2NaCl வெளிப்பாடு. ஓகே, யா. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோ. நமக்கு ஹைட்ரோகார்பன்ல வுட்ஸ் ரியாக்ஷன் பார்த்தேன், கரெக்டா? எஸ் சார் வுட்ஸ் ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோ, RX ப்ளஸ் 2NA ப்ளஸ் RX. அப்புறம் மீனிங் என்னது, ரெண்டுமே அல்கைல், ரெண்டுமே நம்ம இதுவும் அல்கைல் இதுவும் அல்கைல், சரியா? செகண்ட் ஒன், செகண்ட் ஒன் பாருங்க, என்ன பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம் வுட்ஸ் ஃபிட்டிக், கரெக்டா? இது வுட்ஸ் ரியாக்ஷன். அடுத்து என்னது,
வூட்ஸ் ஃபிட் ஃபிட்டிக்குமா? அப்போ வூட்ஸ் ஃபிட்டிக்கு எப்படி கேட்டாக்கா, ஒரு ARX பிளஸ் 2NA பிளஸ் ஒரு RX, கரெக்டா? இப்போ இதுக்கு என்ன மீனிங்ஸ்னு கேட்டாக்கா, இங்கே ஏஆர்னது அரைல, இங்கே ஆர் வந்து அல்கைல், கரெக்டா? எஸ். அதே வந்து ஃபிட்டிக்னு சொல்லியிருந்தான், ஃபிட்டிக் ஃபிட்டிங் சொல்லியிருந்தா என்ன எடுத்துக்கணும் கேட்டக்கா, நல்ல கவனி, ஏஆர் எக்ஸ் பிளஸ் 2NA ஏஆர் எக்ஸ். அப்போ என்ன சொல்லலாம், ரெண்டுமே அரைல், இதுவும் அரைல், புரியுதா? அப்போ ஈஸியாக போச்சுலமா, ரெண்டுமே அல்கைல்னா உட்ஸ், ஒரு அரைல் ஒரு அல்கைல்னா உட்ஸ் பெட்டிக்கு, ஒரு ரெண்டுமே அரைல்னா பெட்டிக்கு, புரியுதா? கிளியர் இருக்காமா? ரெண்டுமே அல்கைல், ரெண்டுமே அரைல, ஒரு அரைல் ஒரு அல்கைல், ஈஸியாக நம்ப சொல்லாமா? எஸ் சார். யா ரொம்ப முக்கியமானதுமா. எஸ் நம்ம ஆல்ரெடி வூட்ஸ் எக்ஸ் நாளைக்கு கேட்ட நீட் கொஸ்டின், நாளைக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது மூணு நல்லா ஞாபகம் வச்சுக்க, ரெண்டுமே அல்கைல் உட்ஸ், ரெண்டுமே அரைல் பிட்டிக்கு, ஒரு அல்கைல் ஒரு அரைல் உட்ஸ் பிட்டிக்கு, முடிஞ்சு போச்சு. எஸ் இதை போய் நம்ம போய் நான் அப்படியே புக்கையே பார்த்துட்டு படிச்சுனா ஒன்றும் கவனம் வராது, இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக படித்தா ஈஸியாக இருக்கும், சரியம்மா? ஓகே, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான், ஹேலஜன்ஸில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பார்க்க போகிறோம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், ஓகே ஓகேம்மா, நல்லா கவனிங்க. இப்போ நாங்கள் குளோரின் எடுத்துட்டா, குளோரில் 3 லோன் பேர்ஸ் இருக்கு இல்லையா? இதை நம்ம எல் பண்ண போகிறது எல்லாமே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் எஃப்இ Cl3 Cl2 போடுறேன், இப்படி போட்டால் அது பேர் குளோரினேஷன். நம்ம என்ன குளோரினேஷன், அப்போ குளோரினேஷனில் Cl2 ஒரு எலக்ட்ரோஃபைல் வரப்போகுது, எங்கேம்மா போகும் ப்ராடக்ட்டு? இப்போ நம்ம ரெசல்ட் செக்ஸ் பார்த்தோம்ல, எங்கே போகும்னு சொன்னேன், சூப்பர்மா. எங்க இருக்கு, இது இருக்குல்ல பாருங்க, ஒரு ஹேலன்ஸ் இருக்குன்னா, பென்சில ஒரு ஹேலன்ஸ் அட்டாச் ஆயிருந்தா நம்ம ப்ராடக்ட் எங்க போகணும், மைனஸ் எங்க இருக்கோ அங்கதான் போகணும். எங்க மைனஸ் இருக்கு, ஆர்த்தோ பேரல் தான் போகும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லைம்மா. நீங்க எந்த இந்த மாதிரி நீங்க எந்த ரியாக்ஷன் எலக்ட்ரோஃபிலிக் கேட்டாலும் நீங்க என்ன பண்ணும், ஆர்த்தோ பேரல் தான் ப்ராடக்ட் போடணும். அப்போ அப்படியே பார்த்தது குளோரோபென்சின், ஸோ இங்கே குளோரின் ஆற்றுல ஒரு குளோரின், அதே மாதிரி என்ன பண்ணுற பேராவில் ஒரு குளோரின் போட்டால் ஆன்சர் தான் இருக்காது. அடுத்தது செகண்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்க போகுது, இங்கே என்ன எடுத்துக்க பாருங்கள், HNO3 H2S4, இந்த மாதிரி கேட்டிஸ் போட்டாவே உங்களுக்கு தெரியணும் என்னென்ன, நைட்ரேஷன், நைட்ரேஷனா நைட்ரிக் ஆசிட்ல என்ன பண்ணும், எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் பண்ணும். அப்ப நைட்ரிக் ஆசிட் எலக்ட்ரோஃபைல் NO2. வெரி குட். அப்ப அந்த என்ன போகும், ஆத்துல ஒன்று போகும், பேராவில் ஒன்று போகும், இதெல்லாம் மெமரி பண்ற கேஸே இல்லைம்மா, ஜஸ்ட் நம்ம ஞாபகம் தான். அந்த எலக்ட்ரோஃபைல் அந்த குரூப் என்ன குரூப் பென்சில இருக்கோ அதை பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணும். அடுத்தது H2S4 மட்டும் போட்டால் என்ன அது சல்ஃபோனேஷன், கரெக்டா? அப்போ சல்ஃபோனேஷன்ல சல்ஃபரிக் கேஸ்ல ஏது எலக்ட்ரோஃபைல், SO3H. அப்ப அந்த SO3H எங்க வரும், ஒரு ஆர்த்தோ ஒண்ணு ஒரு பேரா ஒண்ணு, முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் அதே வந்து AlCl3 வித் CH3Cl போட்டா என்னது, ஃபிடுக் ஆஃப் அல்கிலேஷன், ஃபிடுக் ஆஃப் அல்கிலேஷன். அப்ப CH3Cl எது எலக்ட்ரோஃபைல், அவ்வளோதான் CH3, கரெக்டா? அப்போ அதுங்க வரும் ஆத்துல ஒன்று பேரவில் ஒன்று. நெக்ஸ்ட்டு அதே குளோரோபென்சில் அதே ALCl3, கரெக்டா, வித் CH3CO, இதுக்கு பேர்
அசைலேஷன், ஸ்பிரெட் ஆஃப் அசலேஷன் சொல்லுவோம் அசைலேஷன் இல்லையா. அப்போ சிஹெச் சிஓசி எல்லாம் எது இருக்கிற ஃபைல்? COCH3 வரும் சார். அவ்வளவுதான். COCH3 அப்போ சிஓசிஹெச் த்ரீ ஆத்துல ஒன்று, அதே சிஓசிஹெச் த்ரீ பேரால் ஒன்றுப்பா, அவ்வளவுதான். ஓகேவா, வெரி சிம்பிள். இது எல்லாமே எக்ஸோஃபிலிக் செப்ஷன் தான். ஓகே. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்து சொன்னாக்கா பாருங்க, நெக்ஸ்ட் பாலிஹைலஜன் காம்பவுண்டுமா, நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் டாபிக்மா, ஐ மீன் ஹேலோ அரீன்ஸ் முடிஞ்சதுமா, அவ்வளோதான் ஹேலோ அரீன்ஸ். ஓகேவா, ஹேலோ அல்கீன்ஸ் ஓவர், ஹேலோ அரீன்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் வந்து பாலிஹைலஜன் காம்பவுண்ட். அப்படின்னா மீனிங் என்ன கேட்டால், ஒரு மாலிகுலர் ஃபார்முலாவில் டூ த்ரீ ஹைலஜன்ஸ் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், பாலி ஹேலஜன் ஹாலஜன்ஸ் காம்பவுண்ட் சொல்கிறோம். பாலி ஹேலஜன் காம்பவுண்ட், பாலிஹைலஜன் காம்பவுண்ட் சொல்றோம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கறது பாலிஹைலஜன் காம்பவுண்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பார்க்குற டாபிக் ஜெம் டைஹேலைடு. ஜெம்னா ஷார்ட் ஃபார்ம், ஃபுல் ஃபார்ம் ஜெமினல். ஓகேவா, ஜெம் டைஹேலைடு. இப்போ ஜெம் டைஹேலைடுன்னு எது சொல்றீங்க சார் அப்படின்னு கேட்டாக்கா, நல்ல மீனிங் புரிஞ்சுக்கோ, நான் மீனிங் சொல்கிறேன் பாருங்க. சிஹெச் த்ரீ சி, சிஹெச் த்ரீ சிஎல் சிஎல். இப்போ இங்க ரெண்டு சிஎல் இருக்கு மாமா தானே, ரெண்டு சிஎல்லும் ஒரே கார்பன் இருக்கா வெவ்வேறு கார்பன் இருக்காப்பா? ஒரே கார்பன்ல இருக்குங்க சார். ஆ, அப்போ ஒரே கார்பன் இருந்தா அதுக்கு பேர் தான் ஜெம் டைஹேலைடுன்னு சொல்றாங்க. மீனிங் புரியுதா? ஒரே கார்பன்ல ஹாலஜன்ஸ் இருந்தா இதுதான் என்ன சொல்றோம், ஜெம் டைஹேலைட். இப்போ இதுக்கு நேம் எப்படி சொல்லுங்க கேட்டா, இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். அப்ப செகண்ட் கார்பன் இருக்க ரெண்டு குளோரின் கார்பன் நேம் எப்படி எழுதுவேன், டூ கோமா டைக்ளோ, டூ டை டைக்ளோரோ, குளோரோ த்ரீ புரோப்பேன்ஸ். கார்பன் ப்ராஃப் சிங்கிள் பாண்ட் ஏஎன்இ, அவ்வளவுதான் ஆன்சர். டூ கோமா டூ டை குளோரோ ப்ரோப்பேன். எஸ், ஓகேம்மா. ஸோ இது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் சார் அப்படின்னு கூட சப்போஸ் நமக்கு கேட்டா, ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் எப்படி சார் பண்ணலாம்னு கேட்டா, இப்போ சிம்பிளா எதனா ஜெம் டை ஹேலைட் மட்டும் நான் சொல்றேன் இப்போ, புரியுதா? ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டோலிகை எடுத்துக்கிட்டு வச்சுக்கோ, என்ன எடுத்துக்கிறேன், அசிட்டோல்டிகைடு. இந்த அசிட்டோல்டிகைடில் பிசிஎல் ஃபைவ் போடணும். என்ன பண்ணும், பிசிஎல் ஃபைவ் போடும்போது இந்த பிசிஎல் ஃபைவ்லேருந்து பிசிஎல் த்ரீ இந்த ஓ பிஓசிஎல் த்ரீயாக போயிடும். அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும், சிஎல் டூ இருக்கு இல்லையா, அந்த சிஎல் டூ எங்கே வரும், ஓ போன இடத்துல வந்துடும். அப்போ நமக்கு என்ன இருக்கும், சிஹெச் த்ரீ CH சிஹெச் CL சிஎல் 2 டூ. அப்போ இது என்னது, ஜெம் டைஹைலைடு. ஏன்னா ஒரு இந்த இந்த சிஎல் டூ எங்கே இருக்குது, ஒரே கபல் தான் இருக்குது இல்லையா. எஸ், அடுத்தது சிஹெச் ட்ரிபிள் பாண்டு சிஹெச் ப்ளஸ் HCl, இது என்ன மாதிரி ரியாக்ஷன், மெர்குரேஷன் அடிஷன் ஆக்சிஜன் இல்லை, அடிஷன் ஜஸ்ட் அடிஷன், அவ்வளோதான் நார்மல் அடிஷன் சார். கரெக்டா. ஏன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்குல்ல, அதனால அடிஷனு. இது சிமெண்ட்ரி அன்சிமெண்ட்ரினு பார்த்தா சிமெண்ட்ரி. அப்போ HCl எப்படி வேணாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அப்போ நமக்கு நான் சப்போஸ் நாங்கள் H ஆட் பண்ணுறேன், அப்போ டபுள் பாண்ட் அடிஷன் போது டபுள் பாண்ட் ஆகிடும், இங்கே CHCl கரெக்டா. இதில் ஃபர்தராக ஒரு HCl போடுறோமா, இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடிஷன் ரியாக்ஷன் பண்ணணும். பட் சிமெண்ட்ரி அன்சிமெண்ட்ரியன்னு பார்த்து மார்கோனிக் ஆன்டிமெனி யூஸ் பண்ணணும். இப்போ இது சிமெண்ட்ரி அன்சிமெண்ட்ரினா இது அன்சிமெண்ட்ரி, அப்போ மார்கோனிக் யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே பெராக்சைடு இல்லை, அதனால மார்கோனிக் யூஸ் பண்ணுறேன். மார்கோனிக் யூஸ் பண்ணும்போது ஹெச் எங்கே போகும், சிஎல் எங்கே போகும்னா, ஹெச் அதிகமாகிற கார்பனில் போகும், சிஎல் குறைவாக இருக்கிற, ஐ மீன் ஹெச் குறைவாக இருக்கிற கார்பன் கிட்ட போகும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் கிடைக்கும், சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்டு சிஹெச் டூ, சாரி சிஹெச் சிஎல் டூ கிடைக்கும் கரெக்டா. புரியுதாம்மா, ஏன்னா ஹெச் இங்கே அதிகமாக இருக்குமா, இங்கே ஹெச் கம்மியாக இருக்குது. அப்போ ஹெச் அதிகமாக தான் ஹெச் போயிடும், சிஎல் வந்து ஹெச் கம்மியாக எடுத்து போயிடும், அப்போ சிஹெச் சிஎல் டூன்னு வந்துடும். அப்போ இது என்னது, ஜெம் டைஹேலைடு தான். இதுதான் வந்து ஜெம் டைஹேலைடு ப்ரிப்பரேஷன்மா. ஓகே, அண்ட் இதில் செகண்ட் பாலிஹாலஜன் காம்பவுண்ட் செகண்ட் டைப்பு என்னன்னு கேட்டால் விசினல் டைஹேலைடு. அது நம்ம ஷார்ட்டாக விஸ் அப்படின்னு சொல்லுவோம், விஐசி டைஹேலைடு.
இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படி சொன்னா, இங்க பாருங்க நான் ரைட் பண்ற பாருங்க, CH3 சி CH3 BR CH2 BR. அப்ப என்ன மீனிங்கு, பக்கத்துக்கு அப்பத்து காபல ஹாலஜன்ஸ் இருக்குங்க. இந்த காபல் ஹாலஜன்ஸ் இருக்கா, இந்த காபல் ஐ மீன் நம்பர் கொடுத்துறேன், இது ஃபர்ஸ்ட் காபன், இது செகண்ட் காபன், எத்தோடு காபன், ஃபர்ஸ்ட் காபல் ஒழஜின, செகண்ட் காபல் ஒழஜின, அந்த மாதிரி இருந்தா இதுதான் விசினல் டைஹைட்ரைடு சொல்லணும். அப்ப ஜெமினலுக்கும் விசினலுக்கும் மீனிங் புரியுதுல்ல, ஜெமினல்னா ஒரே காபல் இருக்கணும், விசினல்னா பக்கத்து பக்கத்து காபல் இருக்கணும், ஓகேவா? எஸ் இதுக்கு நேம் என்ன சார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாக்கா, இது நேம் வந்து 2-bromo 2-methyl, சாரி சாரி ஒன் ஒன் செகண்ட், கமா டூ ப்ரோ ஒன் யா கமா யா 1.2 டைப்ரோமோ 2-methyl ப்ரோபேன் 2-methyl ப்ரோபேன், ஓகேவா? அவ்வளோதாம்மா. இதனுடைய ப்ரிப்பரேஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டால், சிம்பிளா விஜினலுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு கேட்டால், CH2 டபுள் பாண்டு CH2 பிளஸ் CL2. அப்போ இந்த என்ன ஜென்ரலாக என்ன ரியாக்ஷன் இது அடிஷன் ரியாக்ஷன்ஸ். அடிஷன். அப்போ அடிஷன் என்ன பண்ணும், இந்த CH2 ஒரு CL வரும், டபுள் பாண்டு சிங்கிள் பாண்ட் வரும், இந்த CH2 ஒரு CL வரும். அப்போ இதுதான் அது ப்ராடக்ட். அப்போ இது பார்க்கறது எப்படி இருக்கு, இது இது ஒரு காபன், இது ஒரு காபன் நம்ம தானே, இது ஃபர்ஸ்ட் காபன், இது செகண்ட் காபன், இங்க ஒரு சீல் இருக்கு, இங்க ஒரு சீல், பக்கத்து பக்கத்து காபன்ல சீல் இருந்தா அதான் விசினல், கரெக்டா? போடுதாம்மா எஸ் நெக்ஸ்ட் பா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தனாக்கா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அம்மா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம், சரிங்களா? ஐ மீன் எதனுடைய கெமிக்கல், இந்த விசினல் ஜெமினல் ரெண்டுமே சேர்த்த ஒன்னா தான் பார்க்க போறோம், தனியாக பிரிச்சுலாம் பார்க்கல. அதை நீங்க அந்த ஃபார்முலா எழுதும் போது இது விசினலா ஜெமினல் நீங்க முடிவு பண்ணிக்கணும், சரியா? இப்ப பாருங்க எஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் எதில் ஃபார்ம் போட்டு நீங்கள் சொல்லுங்கள், விஜினலாக ஜெமினால் சொல்லுங்கம்மா, CH3 CH2 CL2 சொல்லுங்கள், ஜெமினல் டயாலஸ் ஜெமினல் டைஹாலைட்ஸ் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சொன்னாக்கா, இதில் ஃபஸ்ட்டு ஒரு கே வச்சு போடுறோம்மா, ஃபஸ்ட்டு ஒரு ஐ மீன் 2-mol கே வச்சு போடுறாங்க, 2-mol கே வச்சு போகிறாங்க. இங்கே 2-mol கே வச்சு ஐ மீன் அக்வாஸ் கே வச்சு எக்ஸ்ட்ரா, இது என்ன கே வச்சுமா, அக்வாஸ் கே வச்சு. அப்போ என்ன ரியாக்ஷன் பாயுது, சப்ஸ்டிடியூஷன் சப்ஸ்டிடியூஷன், சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக்கா எலக்ட்ரோஃபிலிக்கா, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். யா வெரி குட். ஏன்னா இது அலிஃபாட்டிக் இல்லையா, அப்போ அலிஃபாட்டிக் நியூக்ளியோஃபிலிக் தான் நடக்கும், அரோமேட்டிக்லாம் எஸ் என்ன நடக்கும், எலக்ட்ரோஃபிலிக் நடக்கும் சொல்லியிருப்போம் இல்லையா? அப்போ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அப்போ என்ன ஆகும் சொன்னாக்கா, CH3 CH ரெண்டு சீலுக்கு பதிலாக என்ன வேணும், ரெண்டு OH வந்துடும், ஆனால் அந்த OH பிரித்து எழுதுற வேற ஒன்றும் கிடையாது, ஓகே? இப்போ சிஎல் இருந்தால் என்ன சொல்வேன், ஜெமினல் டைஹாலைடு. இப்போ OH நம்ம என்ன சொல்லணும், ஜெமினல் டை ஆல்ககால்னு சொல்லணும், என்ன எஸ் சொல்லணுமா, ஜெமினல் டை ஆல்ககால், கரெக்டா? எஸ். இந்த ஜெமினல் டைஹால்கள் அன்ஸ்டேபிள் ஃபார்மா, என்ன ஃபார்மு, அன்ஸ்டேபிள் ஃபார்மு. இதை ஸ்டேபிள் ஃபார்மாக மாற்றணும் சொன்னாக்கா ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். ஸோ இந்த ஹச்சு இந்த ஓ என்ன லாஸ் ஆகிடும், வாட் லாஸ் ஆகிட்டு நமக்கு ஸ்டேபிள் ஃபார்ம் ஃபார்ம் ஆகிடும், என்ன ஃபார்ம் பண்ணோம் அப்போ, CH3 அசிட்ரைடு ஃபார்ம் ஆகிடும், அவ்வளோதான். நீங்கள் வந்து டாடோமேஸ்ஸாக சொல்லக்கூடாதுங்க, புரியுதாம்மா? ஏன்னா இதே மாதிரி போட்டால் டாடோமேஸ் மாதிரி ஞாபகம் வச்சுருப்பீங்க, அதனால் டாடோமேஸ்லாம் கிடையாது. டபுள் பாண்ட் வந்தா சார் வரும் டாட்டோமர்ஸ். ஆமாம், டபுள் பாண்ட் வந்து தான் வரும். குட் குட் வெரி குட்மா. எஸ் நெக்ஸ்ட் பா, நெக்ஸ்ட் பாருங்க, CH2 CH2 CL, இது என்ன ஃபார்மு, விசினல் டை விசினல். இதில் அக்வாஸ் கே வச்சு போட்டால் என்ன நடக்கும், சப்ஸ்டிடியூஷன் தான் நடக்கும். சப்ஸ்டிடியூஷன் அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் நடக்கும், CH2OH CH2 CH2OH OH நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும், கரெக்டா? 2 கேஸில் வெளிப்படும். இதுக்கு நேம் என்ன, கிளைக்கால் கிளைக்கால்ஸ் இல்லையா, கிளைக்கால் ஃபார்ம் கிடைக்குது. சப்போஸ் லிசன்மா, நெக்ஸ்ட் CH3 CHCl2 பிளஸ் இசட்என்,
இதில் மெத்தனால் போட்டா, மெத்தனால் போட்டா என்னன்னாக்கா இந்த இசரன் என்ன பண்ண சொன்னாக்கா நல்லா புரிஞ்சுக்குமா, இசரன் வந்து ரெண்டு சீலுக்கு அந்த ரெண்டு சீல் எடுத்துக்கும், ரெண்டு சீலும் எடுத்துக்கும். புரியுதாம என்ன சொல்றேன்? அப்ப ரெண்டு சீல் எடுத்துக்கும் போது இங்க இருந்து ஹெச் இங்க போயிடும் இல்லையா, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், சி ஹெச் டூ டபுள் பாண்ட் எலிமினேஷன் ஆக்சைடு பிளஸ் இசரன் சிஎல் டூ போயிடும். ஓகே நெக்ஸ்ட். அதே மாதிரி தான் நடக்க இங்கேயும். இது ஆக்சுவலி என்ன, இது ஜெமினல். சப்போஸ் விஜினல் பண்ணா சிஹெச் டூ சிஎல்னு, சிஹெச் டூ சிஎல்னு பிளஸ் இசரன். ஓகேவா? அதே மெத்தனல் போட்டு ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும், சிஹெச் டபுள் பாண்டு சிஹெச் டூ பிளஸ் இசரன் சிஎல் டூ கிடைக்கும். ஓகே யா. சப்போஸ் இப்போ நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே என்னது, சப்ஸ்டிடியூஷன் எலிமினேஷன்ஸ் தான் பார்த்தோம். ஆமாம் தானே? எஸ். ஓகே நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு எலிமினேஷனே பார்க்குறேன். என்னென்னக்கா அங்கே பாருங்க, சிஹெச் த்ரீ சிஹெச் சிஎல் டூ விஜினல் ஃபார்ம் இல்லையா, இந்த சாரி ஜெமினல் ஃபார்ம். ஜெமினல் ஃபார்மில் டூ மோல் கேஓஹெச் போடுறேன். என்ன போடுறேன், டூ மோல் கேஓஹெச் போட்டு, ஐ மீன் அங்கே மெத்தனால் போட்டாவே இதுனா அர்த்தம் ஆல்கஹால் கேஓஹெச்னு அர்த்தம். என்ன கேஓஹெச்மா, இதுதான் ஆல்கஹால் கேஓஹெச் நம்ம சொல்லுவோம். நம்ம இந்த மெத்தனால் அங்கே போட மாட்டோம், அங்கே ஆல்கஹால்னு யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் ஏஎல்சி அப்படி யூஸ் பண்ணி விடுவோம். இங்கே ஆல்கஹால் கேஓஹெச் போட்டால் நீ தான் மீனிங் புரிஞ்சு என்ன புரிஞ்சுக்கணும், எலிமினேஷன். என்னம்மா எலிமினேஷன் அர்த்தம், கரெக்டா? அப்போ எலிமினேஷன் எப்படி பண்ணுவேன், ஸோ இது ஆல்ஃபா கார்பனா, ஏன்னா ஹேலஜன் அடிச்சிருக்கோம்னா ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஆல்ஃபாலேருந்து ஒரு சிஎல், பீட்டிலேருந்து ஒரு ஹெச், லாஸ் ஆகுமா, ஹெச்சில் லாஸ் ஆகும். மறுபடியும் என்ன பண்ண, ஒரு சிஎல் இருக்குல்ல, மறுபடியும் பீட்டில் இன்னொரு ஹெச் நான் எடுத்துக்கோ, மறுபடியும் ரெண்டு ஹெச்சஸ் அப்படி போயிடும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கும், சிஹெச் ட்ரிபிள் பாண்டாம ஆகிடும். நம்ம தானே ஒரு முறை எலிமினேஷன் பண்ணால் டபுள் பாண்டு, ரெண்டாம் முறை பண்ணால் ட்ரிபிள் பாண்டு, அப்போ என்ன ஆகிடும், வெளியா டூ ஹெச்சஸில் வெளியே போயிடும். புரியுதாம்மா? எஸ், இதே சேம் கான்செப்ட் தான் எதில், விசினல்லையும் சிஹெச் டு சிஎல் சிஹெச் டு சிஎல், கரெக்டா? இதுலேயும் என்ன பண்ணுற, டூ மோல் கே வச்சு போடுற, அதே மெத்தனால் போடுற. இங்கே மெத்தனால் போடன்னு அதை எலிமினேஷன், இதை தான் ஆல்கஹாலிக் கே வச்சு நம்ம சொல்லுவோம். ஹீட் பண்ணும்போது எலிமினேஷன் நடக்கும், எப்படி எலிமினேஷன் நடக்கும் மட்டும் கற்றுக்கோ. இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன்னா, அப்போ ஆல்ஃபா கார்பன் வந்து சிஎல், பீட்டா கார்பன் வந்து ஹெச்சு. அடுத்தது மறுபடியும் இப்போ இது ஆல்ஃபா கார்பனு, இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். ஆமாம் தானே? ஏன்னா எஸ்சிஎல் இங்கே இருக்குல்ல, அதனால. அப்போ இங்கேருந்து நான் பீட்டா கார்பன் வந்து ஹெச் போகும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் கிடைக்கும், ரெண்டு முறை எச்எல் வெளியே போயிச்சா என்ன இருக்கும், சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச். நான் போட்டு காமிக்க போகும் போதே போட்டு காமிக்க, உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஆ ஓகேம்மா, அவ்வளோதான்மா. இவ்வளோ தான் வந்து விசினல் அந்த ஜெமினல் கூடிய கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ், இவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் வெயிட்.